சுதா, அடுத்த வாரத்துல எங்க அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. எனக்கும் இங்க கஷ்டமா தான் இருக்கு. அத்தை வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் அத்தை எப்படி இருக்காங்க? இப்ப உடம்புக்கு பரவாயில்லையா? அம்மா நல்லா இருக்காங்க. உடம்பெல்லாம் சரியா ஆயிடுச்சு. முடிஞ்சா இன்னைக்கு சாயங்காலம் போய் பாத்துட்டு வந்துருவோம். சரிங்க, நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருவேன். நீங்க வீட்டுக்கு வந்துருங்க, நாம இங்க இருந்தே கிளம்பிடுவோம். சரிம்மா. என்னடா கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்துருக்க? வரும்போது ஜோதி அக்காவை பார்த்தண்டா. என்ன சுரேஷ், அம்மா கிட்ட பேசாம இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? அதை விடுப்பா. நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க அப்படின்ற காரணம் எனக்கு தேவையில்ல. உங்க அம்மா கிட்ட நீங்க பிடிவாதம் பிடிக்காதீங்க, அவங்க கிட்ட பேசுங்க. அதத்தான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட போய் ஈகோ பாக்குறாங்க, இறங்கி போய் பேசுறதுக்கு தயங்குறாங்க. அந்த அளவுக்கு இருதயம் அவங்களுக்கு கடினமாயிடுச்சு. அம்மா கிட்ட போய் பேச என்ன ஈகோ? உங்க மேல அன்பு வச்சிருக்கிற அவங்கள வேதனைப்படுத்தாதப்பா. நீங்க போய் பேசுங்க. சாரிடா, நான் தான் நேத்து அக்கா கிட்ட போய் சொன்னேன். எதுக்கு சாரி கேட்டுக்கிட்டு? நீ நல்லது தானே செஞ்சிருக்க. அம்மா கிட்ட பேசிட்டியா? இப்பதான்டா பேச போற. அம்மா, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? அம்மாவை பார்க்க போறோன்னு சீக்கிரமா வந்துட்டீங்களா? என்னங்க டென்ஷனா இருக்கீங்க? ஆபீஸ்ல கொஞ்சம் பிரச்சனமா? பிரச்சனையா? என்னங்க, என்ன ஆச்சு? கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒண்ணுமா, எங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு அமௌண்ட் கோட் பண்ணிருந்தாங்க. ரொம்ப சீக்ரெட்டா இருந்துச்சு. முக்கியமான ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் தெரியும். அது எப்படியோ வெளியில லீக் ஆயிடுச்சு. 3 கோடி ப்ராஜெக்ட்மா, இப்ப கைய விட்டு போயிடுச்சு. கேட்கவே கஷ்டமா இருக்குங்க. இத யாருங்க வெளிய சொன்னது? தெரியலமா, ஆனா நான் தான் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு வெளிய சொல்லிட்டேன்னு பொய்யா சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? எனக்கும் ஒன்னும் புரியலமா. எல்லாரும் நான் தான் ஏதோ செஞ்ச மாதிரி நினைக்கிறாங்க. எனக்கு அவமானமா இருக்கு. நீங்க சொல்ல வேண்டியதானுங்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னமா. ஆனா யாரும் என் பேச்ச கேக்குற மாதிரியே இல்ல. எல்லாருடைய சந்தேக பார்வையும் என் மேலதான் இருக்கு. என்னங்க, ஆபீஸ்க்கு போலையா? இல்லமா. எதுக்குங்க கிளம்புங்க? எனக்கு மனசே சரியில்லமா. அங்க போனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இதுல நினைக்க என்ன இருக்கு? நீங்க தான் தப்பே பண்ணலையே, தைரியமா போங்குங்க. அதத்தான் யாருமே புரிஞ்சுக்கலையமா. அதுக்குன்னு நீங்க ஆபீஸ் போகாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா?
இல்ல நீங்க தப்பு பண்ணலங்கறத எல்லாரும் புரிஞ்சுப்பாங்களா? இல்ல இல்ல. அப்புறம் நீங்க இப்படி ஆபீஸ் போகாம வீட்டுல இருந்தாதான் எல்லாருக்கும் சந்தேகம் வரும். நீ கிளம்புமா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆபீஸ் கிளம்புறேன். என்னங்க, நீங்க ஆபீஸ்க்கு போகவே இல்லையா? நான் தான் அவ்ளோ சொன்னல்ல, எதுக்குங்க இப்படி பண்றீங்க? ஆபீஸ் போக இஷ்டமே இல்லமா, மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்கு வெளிய போன. அப்போ ஜோதி அக்காவை என்ன கணேஷ், எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கங்க அக்கா. உங்களுக்காக நான் தினமும் ப்ரேயர் பண்றேனே. இல்லக்கா, இப்போ ஒரு பிரச்சனை, அதான் ப்ரே பண்ண சொல்லி கேக்குறேன். இதுல இருந்து எப்படி வெளியே வர போறேனே தெரியலக்கா. அதான் ஆபீஸ் போக மனசு இல்லாம இருந்தேன். கவலைப்படாதீங்க கணேஷ், நல்லவங்களை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டாரு. நீங்க தப்பு பண்ணல, அப்புறம் எதுக்கு பயப்படணும்? மடியில கணம் இருக்கிறவங்க தான் வழியில பயப்படணும். நீங்க எதுக்கு பயப்படணும்? தப்பு பண்ணவங்களே தைரியமா ஆபீஸ்க்கு போகும்போது நீங்க எதுக்கு பயப்படணும்? நீங்க தைரியமா ஆபீஸ் போங்க. இருந்தாலும் எல்லாரும் என்ன பாக்குற பார்வையே என்ன குன்னுடுதுக்கா. செய்யாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன். உங்க சூழ்நிலைமே எனக்கு புரியுது கணேஷ். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, சங்கீதம் 145:20, என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தர் தம்மேல் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார்னு சொல்லுது. நீங்க ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கீங்க, அது எனக்கு தெரியும். உங்களை ஆண்டவர் கட்டாயம் காப்பாத்துவாரு, கைவிட மாட்டார் கணேஷ். இந்த சூழ்நிலைமையிலயும் இருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பாரு. உண்மையா தப்பு பண்ணது யாருன்னு தெரிய வரும். நீங்க தைரியமா இருங்க. இதுவரை வந்த எத்தனையோ பிரச்சனைகளில இருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாத்தார் இல்ல, இந்த பிரச்சனையில இருந்து அவர் உங்களை காப்பாத்துவாரு. நான் உங்களுக்காக கட்டாயம் பிரேயர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஆண்டவர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க கணேஷ், எல்லா சூழ்நிலையும் மாறிடும். சரி, நான் வரேன். என்னமோ செய்யுங்க. காப்பாத்துவீங்கன்னு நான் நம்புறேன். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ஆண்டவரே.